தங்கள் கலைகளுக்காக கலை நிகழ்ச்சிகளை நடத்த போகிறோம் என்று கழகத்தின் பொருளாளர் அவர்கள் என்னை அழைத்த பொழுது, நீ இந்த பூங்காவை வந்து பார்க்க வேண்டும், வேற யாராலையும் இப்படிப்பட்ட ஒரு பூங்காவை உருவாக்கவே முடியாது, அதை வந்து பார்க்கணும் என்று சொல்லித்தான் இந்த நிகழ்ச்சிக்கு என்னை அழைத்தார்கள். இங்கே வந்து பார்க்கும் பொழுது ஒரு புறம் மிகுந்த மகிழ்ச்சியாகவும் அவரை பாராட்ட வேண்டும் என்று தோன்றும் கூடிய அதே நேரத்திலே கொஞ்சம் பொறாமையாகவும் இருக்கிறது என்பதை நான் சொல்லித்தான் ஆக வேண்டும். என்னுடைய தொகுதியிலும் இப்படிப்பட்ட ஒரு அழகான பூங்கா, அதுவும் அந்த நூலகத்தை பார்க்கும் பொழுது 25 லட்சம் ரூபாயிலே இவ்வளவு சிறப்பான அழகான ஒரு நூலகம் தான் என்னோடு வந்திருக்கக்கூடிய புகைப்பட கலைஞரிடம் சொன்னேன், அத நீங்க தெளிவா படம் எடுத்துட்டு வரணும், நம்மளும் இதே மாதிரி ஒண்ணு கட்டணும் என்று. இதுதான் தலைவர் கலைஞர் அவர்கள் எங்களுக்கு சொல்லி தந்திருக்கக்கூடிய போட்டி என்பது. மக்களுடைய பணியிலே, மக்களுடைய செயல்பாட்டிலே ஒருவரோடு ஒருவர் போட்டி போட்டுக் கொண்டு செயல்பட வேண்டும் என்ற அந்த பாடத்தை தான் தலைவர் கலைஞர் அவர்கள் எங்களுக்கு எல்லாம் சொல்லி தந்திருக்கிறார்கள். இவ்வளவு அழகாக 4 ஏக்கர் அளவுல இங்கே உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த பூங்காவே இல்லாதது என்று ஒன்றும் இல்லை. யோகாவிற்கு ஒரு மண்டபத்தை அவர்கள் அமைத்திருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் திரையிலே பார்த்து கொண்டிருந்த பொழுது எத்தனை விதமான செடிகளை அவர்கள் வளர்த்துக் கொண்டிருக்கிறார்கள். லெமன் கிராஸ்ல இருந்து ஆரம்பிச்சு நாராயணப்பட்ட, அது மட்டும் இல்லாம நம்முடைய மூலிகைகள் ஆடாதொடை என்று ஒவ்வொரு திருப்பிலி எல்லா மூலிகைகளும் எல்லா கீரை வகைகளையும் அவர்கள் இங்கே மக்கள் பயன்பாட்டுக்காக வளர்த்து கொண்டிருக்கிறார்கள் என்று பார்க்கும் பொழுது மிகுந்த மகிழ்ச்சியை தரக்கூடிய ஒன்றாக அது இருக்கிறது. இப்படி மக்களுக்கு இவ்வளவு மகிழ்ச்சி, ஒரு நாளைக்கு 5000 பேர் வந்து செல்லக்கூடிய அளவிற்கான ஒரு பூங்காவை அமைத்து அதை இவ்வளவு அழகாக ஒரு மேடையை கலைஞர்களுக்காக அதில் அமைத்திருப்பது நிச்சயமாக பாராட்டப்பட வேண்டிய ஒன்று. அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை, அவரோடு உறுதியாக இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும், நாடாளுமன்ற உறுப்பினர், சட்டமன்ற உறுப்பினர், இங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகள் அத்தனை பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை மறுபடியும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். தலைவர் கலைஞர் அவர்கள் இங்கே இருக்கக்கூடிய இந்த கிராமிய கலைஞர்களை, மண் சார்ந்த கலைஞர்களை எந்த அளவுக்கு நேசித்திருப்பார், நேசித்திருக்கிறார் என்பது அவர்களுக்கு நன்றாக தெரியும். அதனாலதான் அவருடைய 100வது விழாவை நாம் கொண்டாடி கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்திலே இந்த கிராமிய கலைஞர்களை எல்லாம் அழைத்து நாம் ஒரு விழாவை நடத்தி கொண்டிருக்கிறோம். இன்று நடக்கக்கூடிய நிகழ்ச்சியிலே கரகாட்டம், காவடி ஆட்டம், பொய்க்கால் குதிரை, மயிலாட்டம், புலி ஆட்டம், கை சிலம்பம், காளி ஆட்டம், பெரிய மேளம், தப்பாட்டம், சிலம்பம், கொக்கரை கட்டை, நாட்டுப்புற பாடல்கள், நயிலாடி மேளம் என்று இத்தனை வகையான கிராமிய கலை நிகழ்ச்சிகளை 100க்கும் மேற்பட்ட கலைஞர்கள் இங்கே நடத்தி கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் முதல் முதலாக இந்த மண் சார்ந்த கலைகளை பற்றி ஒரு நிகழ்ச்சி, அவர்களை ஒருங்கிணைத்து ஒரு நிகழ்ச்சியை சென்னை சந்திரமம் என்ற நிகழ்ச்சியை பொங்கல் திருவிழாவாக கொண்டாட வேண்டும் என்று சொன்ன பொழுது தலைவர் கலைஞர் அவர்கள் அத்தனை ஆர்வத்தோடு அந்த நிகழ்ச்சிகளிலே கலந்து கொள்வார்கள், பங்கேற்றுக் கொள்வார்கள். ஒரு முறை இந்த கலைஞர்களோடு அவர்கள் தங்கி இருந்த இடத்திலே நாங்கள் பொங்கல் நிகழ்ச்சிகளை கொண்டாடி கொண்டிருந்தோம். அப்பொழுது தலைவர் கலைஞர் அவர்களே எனக்கு தொலைபேசியை அழைத்து எங்கே இருக்கிறார் என்று கேட்டார். நாங்க பொங்கல் நிகழ்ச்சிகள் நடத்தி கொண்டிருக்கிறோம், சாப்பிட்டுட்டு மத்தியானமா வரேன், என்ன ஏன் கூப்பிடல அப்படின்னாங்க. நான் சொன்னேன், இது முதலமைச்சர் கலந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு பெரிய நிகழ்ச்சி எல்லாம் கிடையாது, நாங்க சும்மா ஒரு சாமியான போட்டு எங்களுக்குள்ள நடத்திக்கிறோம். அவர் பிடிவாதமாக நான் வந்தே தீர்வேன், நீ எப்படி என்னை அழைக்காமல் விட முடியும் என்று சொல்லி
கோட்டையில் இருந்து கிளம்பி நேராக அந்த நிகழ்ச்சிகளுக்கு எந்த வித முன்னேற்பாடுகளும் இல்லாமல் நேரடியாக அந்த நிகழ்ச்சிகளை வந்து கலந்து கொண்டு அங்கே அந்த கலைஞர்கள் நடனமாடி கொண்டிருப்பதை உட்கார்ந்து கண்டு கழித்தார்கள். அப்பொழுது இரண்டு குழந்தைகள், ஒரு 5 வயது 4 வயது இருக்கக்கூடிய குழந்தைகள் மிக அழகாக தப்பாட்டம் ஆடினார்கள். சுத்தி இருந்தவன் அத்தனை பேரும் அந்த குழந்தைகளை பாராட்டி கொண்டிருந்தோம். அப்பொழுது தலைவர் கலைஞர் அவர்கள் அந்த குழந்தைகளை பாராட்டி விட்டு அவர்களை அருகே அழைத்து பறையை வாசிப்பது, கலை கற்றுக்கொள்வது என்பது ரொம்ப மகிழ்ச்சி, நல்லா வாசிச்சீங்க, ஆனால் அதே நேரத்தில் படிப்பை விட்டு விடக் கூடாது, படிக்க வேண்டும் என்று அந்த பிள்ளைகளுக்கு அறிவுறுத்தினார். இது நடந்து தலைவர் கலைஞர் அவர்கள் ஆட்சி பொறுப்பிலே இருந்த நேரத்திலே நடந்த நிகழ்வு இது. நாம் பல முறை அந்த பிள்ளைகளை நினைத்துக் கொண்டிருக்கிறேன். ஒவ்வொரு முறையும் கலைஞர்களை காணும் பொழுது அந்த பிள்ளைங்க எங்க இருக்காங்க, என்ன பண்றாங்க, ஒவ்வொரு ஆண்டும் கேட்டுக் கொண்டிருப்பேன். ஆனால் யாருக்கும் அவர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள், எங்க இருக்காங்கன்னு தெரியாது, சொல்ல முடியல. ஆனால் இன்று இந்த ஆண்டு அண்ணன் தளபதி அவர்கள் ஆட்சி பொறுப்பேற்றுக் கொண்டு மீண்டும் சென்னை சங்கமம் நிகழ்வுகளை அரசாங்கமே எடுத்து நடத்தும் என்று அறிவித்து நடத்திய போது அந்த இரண்டு இளைஞர்களை மறுபடியும் சந்தித்தேன். அவர்கள் என்னிடம் வந்து அகா ஞாபகம் இருக்கு, அவங்களுக்கு கலைஞர் அவர்கள் எங்களை தான் பாராட்டி நல்லா படிக்கணும்னு சொன்னாங்க. சொன்ன பொழுது எனக்கு அவ்வளவு மகிழ்ச்சியாக இருந்தது. அவர்களை மறுபடியும் சந்திக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கிறதை நினைத்து அவர்கள் என்னிடம் என்ன படிக்கிறீங்கன்னு கேட்டேன். அவர்கள் சொன்னார்கள், ஒரு ஒரு பிள்ளை வந்து பயோ கெமிஸ்ட்ரி படிச்சுட்டு இருக்கேன், இன்னொரு பிள்ளை லலலா காலேஜ்ல படிச்சுட்டு இருக்கேன். சொன்ன பொழுது தலைவர் கலைஞர் அவர்களுடைய கனவை அந்த பிள்ளைகள் நிறைவேற்றி இருக்கிறார்கள் என்ற அந்த மகிழ்ச்சி நிறைவு எனக்கு கிடைத்தது. இப்படி அந்த நிகழ்வுகளை நடத்த முடியவில்லை என்று தன்னுடைய சொந்த பணத்திலிருந்து 1 கோடி ரூபாயை தந்து அந்த நிகழ்ச்சிகளை நடத்துவதற்காக தந்த தலைவர் தலைவர் கலைஞர் அவர்கள். இந்த ஆண்டு மறுபடியும் அந்த கலை நிகழ்ச்சிகள் பொங்கல் நிகழ்ச்சிகளை நடத்தும் பொழுது முதலமைச்சராக இருக்கக்கூடிய அண்ணன் தளபதி அவர்களிடம் நான் எல்லாம் கோரிக்கை வைத்தோம். அந்த கலைஞர்களுடைய சம்பளத்தை 2 மடங்காக உயர்த்தி தர வேண்டும் என்று அவர் அந்த ஒரு கணம் கூட சில பேர் உடனே சில அதிகாரிகள் ரொம்ப ஜாஸ்தியா கேட்கிறீங்களே, நாங்க உடனே தளபதி அவர்கள் பரவாயில்ல, அவங்க கொரோனா காலத்துல எந்த நிகழ்ச்சிகளும் இல்லாமல் அவதிப்பட்டார்கள், அவர்களுக்கு நிச்சயமாக அவர்கள் சொல்லக்கூடிய அந்த பணத்தை அந்த சம்பளத்தை நாம் வழங்க வேண்டும் என்று உடனடியாக ஏற்றுக்கொண்டவர் நம்முடைய அண்ணன் தளபதி அவர்கள். இந்த மண் சார்ந்த கலைகள் என்பது இன்னைக்கு இப்ப கூட ஒரு புத்தகம் கொடுத்தாங்க, நடுகர்களை பற்றி ஒரு புத்தகத்தை கொடுத்தார்கள். அந்த நடுகங்களை பற்றி நாம் வாழ்ந்து கொண்டிருந்த அந்த நம்முடைய மூதாதையர்களின் வாழ்க்கை முறையை பற்றி ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னால் நாம் எப்படிப்பட்ட ஒரு சமூகத்திலே இருந்தோம், அந்த பழக்க வழக்கங்கள் என்ன, நம்முடைய பண்பாடு என்ன, கலாச்சாரம் என்ன என்பதை புரிந்து கொள்வதற்கு சங்கத்தமிழை நோக்கித்தான் நாம் போக வேண்டியிருக்கிறது. அதில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய அந்த பாடல் வழி வரிகளிலிருந்துதான் நம்மை நம்முடைய சரித்திரத்தை நாம் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு நிலையிலே இருக்கிறோம். அப்படிப்பட்ட அந்த சங்க தமிழுக்கு பிறகு பல கலை வடிவங்கள் இருக்கு, ஆனா அந்த மனிதர்களை பற்றி, மக்களை பற்றி, மண்ணை பற்றி, நம்முடைய வாழ்வியலை பற்றி சொல்லுவதில்லை. சங்க தமிழுக்கு பிறகு தமிழிலே, தமிழ்நாட்டிலே மக்களை பற்றி பேசுவதே இந்த மண் சார்ந்த கலைஞர்கள் மட்டும்தான். திரைப்படங்கள் வந்து மக்களை பற்றி இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பற்றி பேசினார்களே கலாசக்தி என்று தலைவர் கலைஞர் அவர்கள் திராவிட இயக்கத்திலே வந்திருக்கக்கூடிய அந்த வழியிலே வந்திருக்கக்கூடிய திரைப்படங்கள் எல்லாம் சமூகத்தை பற்றி பேசியிருக்கிறது. சாதாரண சாமானிய மனிதர்களை நாம் தினமும் சந்திக்கக்கூடிய மனிதர்களின் வழிகளை, கஷ்டங்களை, துன்பங்களை, வாழ்க்கையை எடுத்து சொல்லி இருக்கிறது. ஆனால்
நம்முடைய பாரம்பரிய கலைகள் என்று சொல்லும் பொழுது இந்த மண் சார்ந்த கலைஞர்களின் வார்த்தைகளிலே வடிவங்களிலே மட்டும்தான் தமிழனின் வாழ்க்கை இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. அதனால்தான் இந்த கலைஞர்களை தலைவர் கலைஞர் அவர்கள் ஒவ்வொரு நாளும் நேசித்தார். அவர்களை மிகப்பெரிய அளவிலே கொண்டாடிய தலைவர், அவர்களை மதித்த தலைவர், அவர்களை புரிந்து கொண்ட தலைவர், அவர்களை உணர்ந்த தலைவர் தலைவர் கலைஞர் அவர்கள். அதற்காகத்தான் அவருடைய நூற்றாண்டு விழாவிலே இந்த கலைஞர்களை அழைத்து மறுபடியும் இந்த சமூகத்தை பற்றி இந்த நாட்டை பற்றி அக்கறையோடு இன்னும் கலை நிகழ்ச்சிகளை நடத்துங்கள், செய்திகளை கொண்டு போய் சேருங்கள் என்று இந்த நிகழ்வுகளை நாம் நடத்தி கொண்டிருக்கிறோம். தலைவர் கலைஞர் அவர்களை பற்றி பேச வேண்டும் என்றால் பல்வேறு பரிமாணங்கள் இருக்கக்கூடிய ஒரு மனிதனை இருக்கக்கூடிய அத்தனை பேரும் சந்தித்திருக்கிறோம். அத்தனை பேரும் அவரோடு பல மணி நேரங்கள் பேசியிருக்கிறோம். சில பேர் அதிகமா இருக்கும், சில பேர் கம்மியா இருக்கும். இருக்கக்கூடிய நம்முடைய உங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர் அவருக்கு வண்டி ஓடிருக்காரு, அவரோடயே இருந்திருக்காரு. எமர்ஜென்சியில அவருக்கு வண்டி ஓட்டுறதுக்கு கூட பயந்து ஓடிருக்காங்க. அதனால அவர் தலைவருக்காக வண்டி ஓட்ட கார் ஓட்ட வேண்டிய ஒரு நிலை என்று அவரோடு வாழ்ந்திருக்கக்கூடிய அவர் அவரை பல்வேறு பரிணாமங்களை ஒவ்வொரு நாளும் சந்திக்கக்கூடிய வாய்ப்பை பெற்றிருந்தவர்கள். ஆனால் இறுதி வரை ஒவ்வொரு நாளும் அவர் நம்மை ஆச்சரியப்படுத்தக்கூடிய ஒரு தலைவராகவே வாழ்ந்திருக்கிறார், ஒரு மனிதராகவே வாழ்ந்திருக்கிறார். எதை எடுத்தாலும் இன்னைக்கு புதுசா வந்திருக்கக்கூடிய ஒரு டெக்னாலஜியா இருக்கட்டும், அதையும் அவரால் புரிந்து கொள்ள முடியும், அதையும் அவரால் பயன்படுத்த முடியும். அதே நேரத்தில் முதல்ல ஆரம்பித்தது நாடகங்களில், நாடகம் எழுத தொடங்கினார், திரைப்படங்களுக்கு வருகிறார், திரைப்படங்களை தாண்டி தொலைக்காட்சியில் எழுதுகிறார். இது ஒரு மனிதனின் வாழ்க்கையிலே என்னென்ன புதுசா வருதோ அதுக்கெல்லாம் தன்னை அடாப்ட் பண்ணிக்கக்கூடிய ஒரு மனிதனாக, ஒரு தலைவனாக அவர் வாழ்ந்திருக்கிறார். எந்த மீடியமா இருந்தாலும் அதுக்குள்ள தன்னால தான் சொல்ல வேண்டிய கருத்துக்கள் முக்கியம். உணர்ந்து புரிந்து கொண்டு அதையும் பயன்படுத்தி எழுதக்கூடிய ஒரு தலைவராக நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள் நிச்சயமாக செயல்பட்டிருப்பார். அதனால அந்த அப்டேட் பண்ணிக்கிறது, அதே நேரத்துல எந்த நாடகமாக இருக்கட்டும், இசையாக இருக்கட்டும், கலைத்துறையாக இருக்கட்டும், எழுத்தாக இருக்கட்டும், கவிதையாக இருக்கட்டும், எதுலையும் முழுமையாக ஒரு வெற்றியை உருவாக்கி காட்டி இருக்கக்கூடிய அரசியல் சமூகத்தை பற்றிய அக்கறை என்று தான் ஈடுபட்ட அத்தனை துறைகளிலும் தன்னை முழுமையாக அர்ப்பணித்து அதில் வெற்றியை கண்டிருக்கக்கூடிய ஒரு தலைவர், ஒரு மனிதர் இருக்கிறார் என்றால் அது நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள். அதனால இந்த நூற்றாண்டு ஒரு ஆண்டு கொண்டாட போகிறோம். ஒரு மனிதரை பற்றி ஒவ்வொரு நாளும் ஒரு ஆண்டுக்கு பேச முடியும் என்றால் அப்படிப்பட்ட ஒருவர் இருக்கிறார் என்றால் அது தலைவர் கலைஞர் அவர்கள் தான். அந்த நூற்றாண்டையும் தாண்டி நம்மால் அவரை பற்றி சொல்லக்கூடிய செய்திகள் நிச்சயமாக இருக்கும். உங்களை எல்லாம் சந்தித்ததே மற்ற மகிழ்ச்சி. நன்றி.